ஒவ்வொரு துளி நீரையும் சேமிப்போம் என்ற நமது வாக்குறுதியை உலக தண்ணீர் தினத்தில் மீண்டும் உறுதியேற்போம் என பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் தண்ணீர் பாதுகாப்பை உறுதி செய்யவும் நமது மக்களுக்கு சுத்தமான குடிநீர் கிடைக்கவும் ஜல்ஜீவன் திட்டம் போல் பல நடவடிக்கைகளை நமது நாடு எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக தண்ணீர் பாதுகாப்பு மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்படுவதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக உள்ளது எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தண்ணீர் சேமிப்புக்காக பணியாற்றும் தனிநபர்கள் அமைப்புகளை தாம் பாராட்டுவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்த வீடியோ பதிவு ஒன்றையும் பிரதமர் ட்விட்டரில் வெளியிட்டுள்ளார். ஜல் சௌரக்ஷன் மேரி பிராத்மிகதாவும் ஜல் ஜீவன் மிஷன் கே தஹத் கர் கர் பைப் சே பானி பஹஞ்சானே கி வஜஹ சே ஹமாரி மாதாவோ பஹனோ கா ஜீவன் आसान हो रहा है। हर घर नल से जल पहुंचने के बाद मेरे गांव के महिलाओं में खाना बनाने में उन्हें आराम मिलता है, जिससे समय की बचत होती है। मैं तो गुजरात जैसा राज्य से हूं, जहां अधिकतर सूखे की स्थिति मैंने देखी। मैंने ये भी देखा है कि पानी की एक एक बूंद का कितना महत्व होता है। ये एक बड़ी वजह रही कि प्रधानमंत्री बनने के बाद मैंने पानी से जुड़ी चुनौतियों पर लगातार काम किया है। अब जल जीवन मिशन के तहत பிரதமர் நரேந்திர மோடி மூத்த அமைச்சர்களுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன், நிதின் கட்கரி உள்ளிட்டோர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டு வரும் நிலையில் பிரதமர் இந்த ஆலோசனையை மேற்கொண்டார். இன்று பெட்ரோல் மற்றும் டீசல் லிட்டருக்கு 80 பைசா விலை உயர்ந்துள்ள நிலையில் இது தொடர்பாக பிரதமர் ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையேற்றம் கண்டுள்ளது குறித்தும் பிரதமர் ஆலோசித்ததாக தெரியவந்துள்ளது.